இபாதத்தை அதிகமாக செய்தால் நன்மையாகும் இருக்கும்போது நீங்கள் அமல்களை குறைக்க சொல்வது ஏன்? வணக்க வழிபாடுகளை அதிகமாக செய்வது நன்மைதான. நீங்கள் வந்து பல வணக்கங்களை வந்து குறைக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு காரணம் என்னென்னு கேட்டால், இப்போ உதாரணமாக இப்போ தராவீ தொழுகைன்னு ஒன்று தொழுகிறாங்க, அந்த தொழுகை 20 ரக்காத்துன்னு அவங்க தொழுகிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம், 20லாம் கிடையாதுன்னு சொல்கிறோம். 8 தான் ரசூல்லா தொழுதுருக்குறாங்க, அல்லது 10 தொழுதுருக்குறாங்க, 13 வரைக்கும் தொழுதுருக்குறாங்க, அவ்வளோதான் இருக்கே தவிர 20 கிடையாதுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதில் என்ன டவுட் எல்லாருக்கும் வருதுன்னா, சரி தொழுவாமல் இருக்கட்டுமே, கூட உள்ளது இது குறைக்கிறீங்க, 13 தொழுறதுக்கு பதிலாக 20 கூட தானே தொழுகிறாங்க, அதிகமாக தொழுகிறது எதுக்காக வேண்டி குறைக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. இதே மாதிரி வந்து பராத்து இரவுண்டு ஒரு நோன்பு வைப்பாங்க, மேராஜுக்குன்னு ஒரு நோன்பு வைப்பாங்க, இதெல்லாம் வைக்காதேங்கிறோம். நோன்பு தானுங்க, ரெண்டு கூட வச்சு வச்சுட்டு போகிறோம், குறைக்கவே செய்கிறாங்க. நோன்பு ரெண்டு நோன்பு கூட வச்சுட்டா போயிட்டு போதில்லான்னு என்ன இருக்குது, அதிகமாக தானே செய்கிறாங்க, ஏன் குறைக்கு நீங்கள் வந்து குறைக்கிறீங்களே எதுக்காக வேண்டி, அமல்களை அதிகமாக செய்வதை தடுக்கிறீங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அந்த கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு தான் காரணம். அதே மாதிரி இப்போ குளிப்பாட்டுற கேள்வி கேட்டாங்க, குளிப்பாட்டும் பொழுது ஈமான முஜிம் எலும்பு பசல் என்னமோ ஓதிலாம் குளிப்பாட்டுறாங்க, நீ அதெல்லாம் வேணாங்கிறீங்க, ஓதுனா நல்லது தானே இப்படிங்கிற மாதிரி, பாத்தியா ஓதி ஊடி கூடு போகிறதுங்கிறீங்க, பாத்தியான அலகுமத்து குழுகொல்லா சூறா தானே ஓதுறாங்க, அது நல்லது தானே. அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா நல்லதையெல்லாம் செய்ய தடுக்கிறீங்க, குறைக்கிறீங்க, நல்ல காரியத்தை கூட செஞ்சால் அது தப்பா என்று இந்த மாதிரி காரணங்கள்னால தான் இந்த கேள்வி வருது. இந்த கேள்வியில் அவங்க அதெல்லாம் குறிப்பிடாவிட்டாலும் இது மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்த பிறகுதான் இந்த கேள்வி என்ன செய்கிறது, எழும்புகிறது. முதல் விஷயத்தை வழங்கிக்கிறேன்னு, நல்ல காரியத்தை குறைக்குதல் என்று இதை பார்க்கக்கூடாதுங்க. மார்க்கத்தில் ஒரு ரூல், ஒரு விதி ஒன்று போடப்பட்டிருக்கிறது, அந்த விதியை மீறுறாங்களா கரெக்டாக நடக்கிறாங்களா என்று தான் நல்லா பார்ப்பான். ரொம்ப செய்கிறாங்களா கொஞ்சமாக செய்கிறாங்க நல்லா பார்க்க மாட்டான். இப்போ உதாரணமாக வந்து ஒரு பள்ளிக்கூடம், மனுஷனே பார்த்துக்கிறங்க, ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன செய்வான், ஒரு பீரியடுக்கு ஒரு பெல் அடிப்பான், பெல் அடிப்பாங்க, ரெண்டாவது பீரியட் ரெண்டு பில் அடிப்பான், ஒருத்தர் ரெண்டு பில் அடிக்கிற இடத்துல 8 பில் அடித்தான்னு வைங்க, எல்லா பேரும் ஓடி போயிடுவாங்க, நான் 6 கூடத்தானே அடித்தேன் சொல்ல முடியுமா, ரெண்டாவது பீரியடுக்கு 2 பில் அடிக்கணும், இவன் 6 பில் அடித்தா என்ன செய்வான், மச பங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க, வாத்தியார் ஹெட் மாஸ்டர் கூட விசாரிக்கிறார், என்னடா அது ஏன்டா கூட அடித்தேன், நான் குறைவாக அடிச்சுவிட்டேன், 6க்குள்ளே 2 இருக்குது தானே செய்து, 2க்கு பதிலில் நான் 8 தானே அடித்தேன்னு சொன்னால் ஒத்துக்கிற முடியுமா, ஒத்துக்கிற மாட்டா, அடி சொன்னது செய்யடா, நீ ஏன்டா, நீ நாடா முதலாளி, நீ நாடா ஹெட் மாஸ்டர், நீ நாடா விதியை உண்டாக்குறேன்னு கேட்பானா இல்லையா, இதில் எவ்வளோ ரொம்ப செஞ்சான்னு பார்க்குறதா, சொன்னதை செஞ்சானான்னு பார்க்குறதா, அது நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி என்ன செய்கிறது, ஒவ்வொன்றுக்கு இதைத்தான் செய்யணும்னு ஒரு ரூலை வகுத்து வச்சுருப்பாங்க, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு நிறுவனத்தில் ஒரு விஷயத்தில் ரூல் வகுத்து வச்சுருப்பாங்க, அந்த ரூலோட நிறுத்தி கொள்ளணுமே தவிர நம்மளாம் ஒரு ரூலை புதுசாக உண்டாக்கணும்னு வைங்க, அதை ஒத்துக்கிறானா முதலாளிக்காரன், ஒத்துக்கிற மாட்டான். இவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் புரிந்து கொள்கிற உதாரணத்தை நான் சொல்கிறேன். இப்போ வந்து சுபுகு தொழுகை இருக்கிறது, அதுக்கு கட்டாயமாக தொழ வேண்டிய ஃபர்ல் வந்து 2 ரக்காத், சுன்னத்து முன்னாடி ஒரு 1.5 ரக்காத் தொழுது கொள்ளலாம், அவங்கதான் அது சுன்னத்து, அது தொழுவாட்டி குற்றம் வராது, தொழுவு நல்லது, ஆனால் கட்டாயமாக தொழ வேண்டிய எத்தனை, 2 ரக்காத் இருக்கிறது. ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், 2 ரக்காத்துக்கு பதிலாக 4 ரக்காத் தொழுகிறார், இது ரொம்பவா கம்மியா, ரொம்ப தானே, இது எல்லாம் ஏற்றுக்குருவானா, சுபுக்கு 2 ரக்காத் தொழுவணும், 2 ரக்காத்துக்கு பதிலாக ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, 2 நான் 4 தொழுவுறேன் அப்படின்னு தொழுதாரே, ஆனால் இதை சரின்ட்டு யாராவது சொல்லுவாங்களா, ஆனால் இந்த அதிகப்படுத்துவது நல்லதாக இருந்தால் இதுவும் நல்லதுன்னு சொல்லணும்ல, அதிகமாக செய்கிறது நல்லதுன்னு சொல்வீர்களே, ஆனால் அப்போ 2 வந்து 4 ஆக்குவது நல்லதுன்னு தானே சொல்லணும், அடுத்த 2 ரக்காத்தில் குர்ஆனத்தில் ஓத போகிறாரு, அடுத்த 2 ரக்காத்தில் 2 ருக்கூ தானே செய்ய போகிறாரு, அடுத்த 2 ரக்காத்தில் 4 சஜ்தா தானே கூட செய்ய போகிறாரு, அடுத்த 2 ரக்காத்தில் அத்தையா தானே ஓதுவார், சில தஸ்பீகள் திக்ர் தானே செய்ய போகிறார், பாட்டாக படிக்க போகிறாரு, அப்போ நல்ல காரியம் தானே, அப்போ நல்ல காரியம் என்பதற்காக வேண்டி நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா அதில் என்ன வரும்னு கேட்டால், இது நல்ல காரியங்களை எடுக்க மாட்டான், ஓ நாங்கள் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தர அதில் பிழை கண்டுபிடிச்சி நீங்கள் கரெக்ஷன் பண்ணுவீங்களோ நல்லா கேட்பான், அதெல்லாம் என்ன பண்ணுவான், ஏண்டா நான் வந்து உனக்கு ஒன்று சொல்லி தந்திருக்கிறேன், நீ அதை செய்வியா, ஏன் நான் செஞ்சதை மிஸ்டேக்கு கண்டுபிடிப்பியான்னு எல்லாம் எடுப்பானா இல்லையா, நான் 2னா 2 தான், 3னா 3 தான், 5 வேளை தொழுகைக்கு பதிலாக ஒருத்தாக கூடி மசோரா பண்ணி எல்லாம் செய்கிறாங்க எல்லாருமே, இனிமேல் நம்ம 7 வேளை தொழுகை ஆக்கிக்கிறோம்டா ஒத்துக்குருவோமா, அதாக்க நீ யாரான்னு கேட்போம்,
நான் அதிகமாகத்தானே செய்கிறேன், அதிகமாக செய்வதும் கூடாது. அதிகமாக செய்ய உனக்கு யார் அனுமதி தந்தா? நஃபிலானதுக்கு தான் அதிகமாக செய்யலாம். நமக்கு எதில் விருப்பம் தரப்பட்டிருக்கிறதோ அதில் தான் அதிகமாக செய்யலாம். சுண்ணத்துங்கிற பேரில், கடமைங்கிற பேரில் என்ன செய்ய முடியாது? அதிகமே அதிகமாக செய்ய முடியாது. இதுக்கு தான் ஒரு நபிகள் நாயகம் செல்லாசலம் சொல்கிறாங்க, ஈயாக்கும் ஓ முகத சாத்தில் உமூர், எனக்கு பிறகு புதிது புதிதாக உருவாக்கப்பட்ட காரியங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். குள்ள முகத சத்தின் பிதா, எனக்கு பிறகு புதிதாக உண்டாக்கப்பட்ட எல்லா காரியங்களுமே பிதாத்து என்ற அனாச்சாரமாகும். ஓ குள்ள பிதாத்தின் லலாலா, ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடாகும். ஓ குள்ள லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும். நீங்கள் நல்லது தானேன்னு செய்ய பார்க்குறீங்க, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க நான் சொல்லாமல் நீ செஞ்சீன்னா நரகத்துக்கு தான் போவேங்கிறாங்க. எவ்வளவு செஞ்சேன்னு பார்க்க மாட்டான்ல, அல்லாஹ் சொன்னதை செஞ்சியான்னு பார்ப்பான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை செஞ்சியான்னு பார்ப்பானே தவிர, உன் இஷ்டத்துக்கு நீனா சேர்த்துக்கிட்டா என்ன செய்ய மாட்டான்ல, ஒத்துக்கொள்ள மாட்டான். சொன்னதை தான் செய்யணும். அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு யூனிஃபார்மாக நமக்கு ஒன்றை வகுத்து தந்திருப்பார்களே, ஆனால் அதை தான் செய்யணும். எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ ரமலான் இருக்கிறது, ரமலானில் நம்ம நோன்பு வைக்கிறோம். நோன்பு எப்போ நோன்பு வைக்கிறோம்? ஃபஜ்ர் வக்த் ஆரம்பித்ததில் இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும். ஃபஜ்ரில் சாப்பாட்டை நிப்பாட்டுறோம், சூரியன் மறைஞ்சவுடனே சாப்பிடணும். ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சூரியன் வந்து 6:30 ஆறு 6:25 மறையுது, அல்லது 6:40 மறையுது, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும், மறையுதுன்னு வைங்க. ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா, இது நான் 8:00 நோன்பு திறப்பேங்கிறார். இவர் நல்லவரா? 6:30 சூரியன் மறைஞ்சிருச்சு, 6:30 சூரியன் மறைஞ்சவனே இவர் என்ன செய்கிறாரு, இது என்ன பெரிய 6:30 8:00 கூட நான் திறப்பேன் அப்படின்றாருனா, இவர் 2 மணி நேரம் கூட நோன்பு வச்சார்னு நல்லா எடுத்துக்கிடுவானா? திமிர் பிடிச்சவன் எடுத்துக்கிடுவானா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஸாலு நாஸு பிஹைரின் மாஜ்ஜலுல் ஃபித்ர, நோன்பு நேரம் வந்த உடனே அவசர அவசரமாக நோன்பு திறக்கும் வரை தான் மக்கள் நன்மை செய்கிறார்கள். நோன்பு திறக்கிறத தாமதப்படுத்தினேன்னு வை, ரொம்ப நேரம் நோன்பு வச்சேன் எல்லாம் எடுத்துக்கிற மாட்டான். எப்படி எடுத்துக்கிறவான்? திமுர் பிடிச்சவன் எடுத்துக்கிறவான், அதிக பிரசங்கித்தனம் பண்ணுறவன் எடுத்துக்கிறவான். நான் ஒரு சட்டம் போய் என்ன செய்கிறான், பெரிய 6:30 நாங்கள் 8:00 இருப்போம் பெரிய விஷயமா அப்படின்னு இருக்கக்கூடாது. எப்போ எல்லாம் விட சொன்னால் அதை விட்டுருணும். அந்த மாதிரி இருப்பதை தான் நல்லாவுக்கு பிடிக்கும். சரணாகதியும் கட்டுப்படுதல் தான் இங்கே. என்னது எந்த அளவுக்குன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்தில் போகிறாங்க. பிரயாணத்தில் நோன்பு வைக்கலாம்ங்கிற ஒரு வைக்க வஞ்சலாம் வைக்காமல் இருக்கலாம், விட்டுருலான்னு வைங்களேன். ஒரு பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு அசர் நேரம் வந்து விட்டது. அசர் வந்தவொடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மக்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு தெரிகிற மாதிரி தண்ணீரை தூக்கி பிடிச்சி நோன்பை குடித்து நோன்பை விடுறாங்க. பிடிச்ச என்ன செய்கிறாங்க, அசர் நேரம் ஒன்று மகரிப்பு கொஞ்சம் நேரம் தான் இருக்குங்க. அசருக்கு மகரிப்பு, அசர் வரைக்கும் ஒருத்தர் நோன்பு இழுத்துட்டாருன்னு சொன்னால் மகரிப்பு வரைக்கும் இழுக்கிறது கஷ்டமா? கஷ்டம் கிடையாது. பிரயாணத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசர் நேரம் வந்தவொடனே என்ன செய்கிறாங்க, எல்லாரும் பார்க்குற விதமாக நோன்பு விடுறாங்க. பிரயாணத்தில் நோன்பு அவசியம் இல்லைன்னு காட்டுவதற்காக என்ன செய்கிறாங்க, விடுறாங்க. பார்த்த சஹாபாக்களில் சில பேர் அவங்களும் நோன்பு விட்டுட்டாங்க, முடிச்சுட்டாங்க. சில பேர் முறிக்கலை. அப்போ முறிக்காதவர்களை பற்றிய செய்தி வரும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலாய்க்கல் உசாத், அவர்கள் பாவிகள். நான் ரசூலா அல்லாஹ்வுடைய தூதர்னு விடுறேன்னு நீனு விட்டுறேன்னு, நானா இஷ்டத்துக்காக செய்கிறேன்? அல்லாட்டிருந்து செய்தி வந்தால் நான் செய்வேன். என்னை பின்பற்றுவதில் தான் மார்க்கம் இருக்கே தவிர அதிகம் செய்வதில் மார்க்கம் கிடையாது. என்னை பின்பற்றணும், நான் என்ன சொல்கிறேன் அதை தான் செய்யணும். அதை விட்டுப்பட்டு நீ நான்லாம் அவங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி இதை காட்டி நோம்பு போடுறேன், நீ எல்லாம் விடணும்ன்றது தானே செய்கிறேன். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கக்கூடிய நான் விட்டேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு கேள்வி கேட்கக்கூடாது, எல்லோரும் விட்டுணும். அதை யார் மீறினீங்களோ, யார் நான் எங்களுக்கு சக்தி இருக்குன்னு நாங்கள் மகரிப்பு வரைக்கும் நோன்பு வைப்போம்னு இருந்தீங்களோ அவர்கள் பாவிகள்ங்கிறாங்க. அதில் என்ன விளங்குது, சொன்னதுக்கு மேலே நீ செய்யக்கூடாது, அவ்வளோதான். சொன்னதுக்கு மேலே செஞ்சால் நன்மை கிடைக்காது, உதை தான் கிடைக்கும், அல்லாவிடத்தில் தண்டனை தான் கிடைக்கும், பாவிகள்னு அதான் அர்த்தம். இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு இப்படிலாம் சொல்கிறாங்க. பள்ளியாசலுக்கு வர்றாங்க. ஒரு நாள் வரும்பொழுது ஒரு கயிறு கட்டி தொங்குது. கயிறுனா தட்டு பந்தல் தானே போட்டிருப்பாங்க, அதில் ஒரு கயிறு கட்டி தொங்க விட்டு வச்சுருக்கு. இது ஏன் பள்ளி வாசலில் என்னது கயிறு கட்டி தொங்க விட்டுருக்கு அப்படின்ற உடனே அப்போ சொல்கிறாங்க, ஒரு அம்மாவுடைய பேரை சொல்லி, பெண்கள்லாம் பள்ளியாசலுக்கு தான் வரலாம், மார்க்கத்தில் வரலாம், வந்தாங்க இந்த காலத்தில் தடுத்து விட்டாங்க இவங்க விளங்காமல். அப்போ அந்த கயிறு கட்டினவுன சொல்கிறாங்க, இந்த கயிறு வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு அம்மாவுடைய கயிறு அது. அவங்க என்ன செய்வாங்கன்னு ரொம்ப நேரம் தொழுவுறதுக்காக வேண்டி அந்த கயிற்றை கட்டி பிடிச்சிக்கிட்டே தொழுவாங்க, கீழே விழாமல் இருக்கிற தூக்கத்தில் விழுந்துடக்கூடாது.
அதுக்காக வேண்டி இந்த கைத்தை கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க அப்படின்ற சொல்ல கண்டிக்கிறாங்க. இப்படிலாம் உன யார் செய்ய சொன்னது? இன்ட்ரெஸ்ட் ஆர்வமாக இருக்கும்போது தொழுவு, இல்லாட்டி முடிச்சுட்டு போய் தூங்கு. இப்படிலாம் உன்னை இழுத்துட்டு போய் கஷ்டப்பட சொன்னது யாரு? அப்போ ரொம்ப செய்யறதுன்னு வர்றவங்களை கண்டிக்கிறாங்களா இல்லையா? ரொம்ப செய்யணும்னு நோம்பு வச்சுக்கிட்டே எப்போ பார்த்தாலும் நோம்பு வைக்கிற ஆளை கண்டிச்சாங்களா இல்லையா? எப்போ பார்த்தாலும் தொழுதுட்டு இருக்கிற கண்டிச்சாங்களா இல்லையா? அப்போ நன்மைங்கிற பேரில் ரொம்ப செய்வதுங்கிறது மார்க்கத்தில் கிடையாது. உள்ளதை செய்யணும். இந்த வாசலை திறந்தீங்கன்னு சொன்னால் அது என்னவாயிரும்? சுண்ணத்துகள்லாம் அடிபட்டு போயிடும். இன்னும் சுண்ணத்து எவ்வளோ சுண்ணம் செய்யாமல் இருக்கிற நீ இல்லாத ரொம்ப செய்கிற. இப்போ நபிகள் நாயகம் இரவு தொழுகை தொழுது காட்டியிருக்கிறாங்க. 8 தொழுதாங்க, 10 தொழுதாங்க, பல மாதிரி தொழுதுருக்குறாங்க. அந்த நம்பரில் ஏதாவது ஒரு முறையை நீங்கள் தொழுது கொள்ளலாமே தவிர, யார் நீங்களாக உன்னை உண்டாக்கி நாங்கள் 20 ரொம்ப தொழுகிறோன்னா இது எப்படி சரியாக வரும்? இதை அனுமதிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு காலம் வரும், ஒருத்தன் லோகரை 8 காத்துமா, அதுக்கும் ஒருத்தன் தலையாட்டுவான், ஒருத்தன் வந்து இஷா வந்து 9:30 காத்துமா, ஆ சரிம்மா ரொம்ப தானே. இப்படின்னா யூனிஃபார்ம் இருக்குமா? மார்க்கம் ஒரே மாதிரி இருக்குமா? ஒருத்தன் 8மா, ஒருத்தன் 7மா, ஒருத்தன் 6மா, ஒருத்தன் 5னா என்ன ஆகுறது? அல்லாஹ் ரசூல் சொன்னோம் நிப்பாட்டிக்கிட்டா ஒரே மாதிரியா இருக்கும். நீங்கள் இஷ்டத்துக்கு உண்டாக்குனீர்களே, ஆனால் அது என்ன செய்யும்? குழப்பத்தில் தான் ஏற்படுத்தும். இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு பிதாத்துகளும் வழிகேடு என்ற அடிப்படை நம்ம கூடாதுங்கிறோம். மேராஜ் நோன்பு வைக்கிறேங்கிறீங்க, நோன்பு நல்லதா இருக்கலாம். மேராஜ் அன்னைக்கு நோன்பு வைக்கணும்னு சொன்ன உங்களுக்கு யார்? மேராஜ் உண்மை, மேராஜுங்கிற சம்பவம் நடந்தது உண்மை. ஆனால் அது முக்கியமான விஷயம் தெரியுமா? மேராஜ் எந்த தேதியில் நடந்ததுக்கு ஆதாரம் கிடையாது. இவங்கெல்லாம் ரஜப் 27 விட்டு அடிச்சுக்கிட்டு அன்னைக்கு ஒரு நோன்பு வர வைக்கலாம். ரஜப் 27 மேராஜ் போனாங்கிறது ஆதாரம் இருக்கே தவிர, மேராஜுடைய இரவு ரஜப் 27 என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அப்போ எதுக்கு பொய்யை சொல்லி எதுக்கு வணங்குற? மார்க்கத்தில் மேராஜுக்கு போனதை நம்ம நம்புகிறோம். அது இத்தனாம் தேதி நடந்துட்டு ரெக்கார்டு இல்லை. ஏன் ரெக்கார்டு இல்லை? அதுக்குன்னு ஒரு நோன்போ அதுக்குன்னு வணக்கமோ இல்லாதனால ரெக்கார்டு இல்லை. ரசூல்லா வந்து அதுக்குன்னு ஒரு நோன்பு உண்டாக்கிட்டு போயிருந்தாங்கன்னு ரெக்கார்டு இருந்திருக்கும். அதுக்குன்னு ஒரு தொழுகையை உண்டாக்கிட்டு போனால் அதுக்கு ரெக்கார்டு இருந்திருக்கும். ரெக்கார்டு இல்லாத காரணம் என்ன? அதுக்கு கொண்டாட்டம் இல்லை. கொண்டாட்டம் இருந்தால் ரெக்கார்டு ஆகிவிடும். இதெல்லாம் கொண்டாட்டம் இருக்கிறது, அது என்ன செய்யும்? மக்கள்கிட்ட எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா போயிரு, ரெக்கார்டு ஆகிவிடும். அப்போ இது ரெக்கார்டு இல்லைன்னா என்ன அர்த்தம்? கொண்டாட்டம் இல்லை. ஏன் கொண்டாடுற? அது அன்னைக்குன்னு ஒரு நோன்பு வச்சுன்னு சொன்னால் பிதத்தை ரசூல்லா செய்யாத ஒன்று நீ ரசூல்லாவுக்கு சொல்லி கொடுக்குறியா? ரசூல்லா காலத்தில் மேராஜ் இருந்தது, மேராஜுக்கு அவங்க நோன்பு வைக்க சொல்லலை. ரசூல்லாவுக்கு தெரியாத ஒன்றை நான் சொல்லி கொடுக்குறேன் என்று வருமா வராதா? ரசூல்லா அந்த மேராஜ் நோம்பு எவ்வளோ நல்ல விஷயம், அதை கூட ரசூல்லாவுக்கு தெரியலையே, நம்மளில் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்குன்னு தானே அர்த்தம். அதுக்கு அப்படி தான் எல்லாம் எடுத்துக்கணுவான், ரொம்ப செஞ்சுக்கிட்டு எடுக்க மாட்டான். அதனால் ரொம்ப செய்கிறதுங்கிறது மார்க்கத்தில் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஒருத்தர் வர்றார், ரசூல் சலாத்துல வந்துட்டு என்ன செய்கிறாருன்னா, அல்லாவுடைய தவிர எனக்கு என்ன கடமைன்னு கேட்குறார். தொழுகை 5 தொழுகை கடமை, அதை தவிர வேறு ஏதாவது இருக்குதா? நீனா விரும்பி நஃபில் தொழுவலாமே தவிர அதுக்கு மேலே கிடையாது அப்படிங்கிறாங்க. அது மாதிரி நோம்பு பற்றி கேட்குறாரு, ரொம்ப நாளில் நோம்பு இப்படி சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்போ திரும்பி போகும்போது அவர் சொல்லிட்டு போகிறாரு, வல்லாஹி லா அஸீது அலாஹாதா உல அன்குசு, அல்லா மேலே சத்தியமாக இதை விட நான் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன்ட்டு போகிறாரு. அப்போ ரசூலுல்லா சொல்கிறாங்க, சொர்க்கவாசிகளில் ஒருவரை நீங்கள் பார்க்க விரும்பினால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கிறாங்க. எவன் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் இருக்கிறான் அவன் தான் என்ன செய்வான்? சொர்க்கவாசி. நான் கூட்டிக்கிருவேன் சொல்றவன் சொர்க்கவாசி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அவர் என்ன சொல்லிட்டு போறாரு, நான் குறைக்க மாட்டேன் கூட்டுவேன்னு சொல்லலை. இதுக்கு மேலே உங்கள்ட்ட நான் கேட்டேன், சில பதில சொன்னீங்க, இதுக்கு மேலே நான் கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேங்கிறாரு, அவர் தான் சொர்க்கவாசி அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு அதுக்கு என்ன அர்த்தம்? மார்க்கத்தில் கூட்டுதல் என்பது கூட்டுவது என்று நீங்கள் பார்க்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி பார்க்கிறார்கள் கேட்டால், எனக்கு தெரியாது உனக்கு தெரிஞ்சிருச்சான்னு பார்க்குறாங்க. நான் 4 காது நான் சொல்லி தரமாட்டானா? பாத்தியா வரும் நான் சொல்லி தரமாட்டானா? 3 பாத்தியா, 7 பாத்தியா, 40 பாத்தியான்னு ஒன்று இருந்தால் நான் உனக்கு சொல்லி தந்திருக்க மாட்டானா? இப்போ நான் சொல்லாத நீ எப்படிப்பா சொல்கிற? இந்த அடிப்படையில் தான் மார்க்கம் பார்க்கிறது. அதனால் கூட குறையேன்னு சிந்திக்காதீங்க. நீங்கள் ஆதாரம் இருந்தால் செய்யுங்க, ஆதாரம் இருந்து விட்டுருங்க.